சார், நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? இல்ல சார், இன்னைக்கு கதை சொல்ல வர சொல்லியிருந்தாங்க. அப்படிங்களா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சார்கிட்ட கேட்டு சொல்றேன். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, ஸ்டோரி சொல்லணும்னு. நீங்க தான் வர சொன்னீங்கன்னு சொன்னாரு சார். வர சொல்லுங்க. ஓகே சார். சரி சார், உங்களை சார் வர சொல்றாங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். உட்காரு. வணக்கம் சார். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க கதையை சொல்லுங்க. சார், என்னோட பேர் கார்த்திக் சிவன். நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதையோட ஹீரோ யாருன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். சினிமாவில் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்கான். டெய்லி நிறைய பேய் படங்கள் பார்க்குறான். அமானுஷ அனுபவங்களை தேடி ரிசர்ச் பண்ணுறான். பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துல அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு கதையாக எழுதுகிறான். அந்த கதை எழுதிட்டு டைரக்ஷன் பண்ணுன்ற வெறியில் நிறையா ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஏறி திரியிறான். அவனுக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் என்னென்னா, கோஸ்ட் ஹவுஸ் பிக்சர் மிஸ்டர் மதன் ப்ரவுட்லி ப்ரெசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் கேள்விப்படுறான். அந்த கம்பெனியில் பேய்ப்பாடு எடுக்கிறாங்க, ஆரர் ஸ்கிரிப்டுக்காக நிறைய டேரக்டர்ஸ்ட்டு கேட்டு கதை கேட்குறாங்கன்றத அவன் கேள்விப்பட்டு அந்த ஆஃபீஸ்க்கு தேடி வரான். தேடி வந்து அவன் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறான். அப்போ அந்த ஆஃபீஸுக்கு ரிசப்ஷனிஸ்ட் வந்து கேட்குறாங்க, சார் யாரை பார்க்கணுன்ட்டு. அவன் சொல்கிறான், நான் சாரை பார்க்கணும், சார் கதை சொல்ல வர சொல்லியிருந்தாங்கன்ட்டு. அப்போ அவங்க போயிட்டு, சார் உங்களை வர சொன்னாங்கன்னு சொன்னோடனே வரான். கதவை திறந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், நீ கம்மின்னு கேட்குறான். அந்த ப்ரொடியூசரும் உள்ளவான்னு சொல்கிறார். உள்ளே வந்து அவனை உட்கார சொல்கிறார். அவன் உட்காரான். உட்காந்தோன்னு ப்ரொடியூசர் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாரு, உன் கதையை சொல்லுன்ட்டு. அப்போ அவன் கதையை ஆரம்பிக்கிறான். யோ நிறுத்தியா, கதை சொல்ல சொன்னால் நடக்கிற விஷயம் அப்படியே சொல்லிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? சார், இப்படி தான் அந்த கதையை கேட்கும்போது அந்த ப்ரொடியூசர் டென்ஷன் ஆகிறாரு. அவர் டென்ஷன் ஆகிட்டு அவருக்கு ஒரு மாதிரி படப்படன் வீர்த்துருது. இவன் கதையை சொல்ல சொல்ல அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு அமானுஷமான நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் அந்த ப்ரொடியூசருக்கு வருது. அந்த ப்ரொடியூசரில் இந்த கதையை கேட்கலாமா வேணாமா அப்படின்ற டென்ஷன்லேயே போயிட்டு இருக்காரு. யோ, உன் கதையை நிறுத்த போறியா இல்லையா? வேண்டாம், அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோமாய் லேப்டாப்பை தட்டுறாரு. யோ, முதல்ல இருந்துச்சு வெளில போறியா இல்லை செக்யூரிட்டி கூட வெளில தர சொல்லிட்டா? செக்யூரிட்டி கூப்பிட்டு அவனை கழுத்தை பிடிச்சி வெளில தர சொல்கிறாரு. ஆனால் செக்யூரிட்டி காதில் விழல, அவர் கதவை திறக்க முடியல அப்படின்ட்டு அந்த டென்ஷனில் ப்ரொடியூசர் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அவனுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மேலே அந்த கதையை நிறுத்தவே முடியல. ஏன்னா நிறுத்திட்டா மிகப்பெரிய பிரச்சனையை அவன் அந்த ப்ரொடியூசர் உணர்ந்துறாரு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்கும் தான், இந்த ரூமோட வைப்ரேஷனே மாறி போயிடு சார். இந்த ரூமோட லைட் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, லைட் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, லைட் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. என்னையா சொல்கிற, உன் கதையை கொஞ்சம் நிறுத்தியா வேணாயா சொன்னா கேளு. அப்போ அந்த ப்ரொடியூசரோட ஃபேஸை பார்க்கும்போது வேர்த்து விறுவிறுத்து போயிடுறாரு. கடைசியா இந்த கிளைமேக்ஸ் சார், என்னால் முடிக்கவே முடியாது சார், சாரி சார். ஏன்னா எந்த இடத்துல போய் இந்த கதையை நான் சொன்னாலும் அந்த பேய் வந்து உங்க பின்னாடி நின்று இந்த ரூமே இருட்டாயி. தம்பி போதும்பா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சொல்லிடுப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா.